ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் ததாகிருதி யத்வாங்கிருத்தி பர்யந்தாய சிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசிராணனபத்ததீட்சம் தயாநிதிம் தேகவிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. பெல் அடிக்கணும், இல்ல பெல் அடிக்கணும். சுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விசிராணன பத்ததீஷ்டம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஹம்ச சந்தேசத்துல ஒரு அத்தியுதமான ஒரு சன்னிவேசம், ஹம்சம் சீதைய சந்திக்கிற ஒரு சன்னிவேசம், இதெல்லாம் நாம பார்க்கிறோம். இன்னைக்கு 88வது ஸ்லோகம், 2வது ஆஸ்வாசத்துல 28வது ஸ்லோகம். பத்யுர்தேவி பிரணய சசிவம் வித்தி தீர்காயுஷோ மாம் ஜீவாதும் தே ததத மனகம் தஸ்ய சந்தேஷமந்தஹம் சூராணாய்யஹ சரதுபகமே வீரபத்னிஹி வராணாம் சம்மாஹனார்ஹம் சமயமுசிதம் சூசயேத் கூஜிதை ஸ்வைஹி. இதுக்கு மின் ஸ்லோகத்துல ராமர் ஹம்சத்திடத்துல எப்படி போய் நீ நடந்துக்கணும், சீதா பிராட்டின்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி சொன்னார். சிம்சுபா விருட்சத்தின் கீழே சீதா பிராட்டி இருந்துருப்பா, அந்த சிம்சுபா விருட்சத்தோட கூட நீ அதுலயே மறைஞ்சிட்டு இருந்துட்டு அங்க போய் ரகுஜனகயோகோ வர்ணயன் வம்சகீர்த்தின்னு ரகுவம்சத்தினுடைய பெருமையும் ஜனகவம்சத்தினுடைய பெருமையும் ரெண்டு பேருக்கும், அந்த ரகுஜனக யோகம்னு சொல்றதுனால ரெண்டு வம்சத்தை சேர்ந்தவாளுக்கும் நீ அந்த பெருமை வம்ச பெருமையை சொல்லி நீ அனுகிற அதை வந்து ஆரம்பிக்கணும், அதை கேட்ட உடனே அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னார். அங்க போதய அப்படின்னு சொல்லி சொல்ற மோகாதீஷன் முடித மனசும் போதய, அவளுக்கு அறிவிப்பாயாக போதிப்பாயாக. அவளுக்கு ஒரு சமயத்துல மோகத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்திருக்கலாம், அவளுக்கு ஒரு சுய நினைவு வருவதற்காக அதை நீ வந்து ஏற்படுத்தணும், இந்த ரெண்டு வம்சத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சு அவள் உன்னை பத்தி புரிஞ்சுக்கும்படியாக பண்ணணும்னு முதல்ல சொல்லி சொன்ன. இப்ப என்ன சொல்லி சொல்றேன்னா, என்ன வார்த்தை சொல்லணும், எந்த வார்த்தை சொன்னாக்க அவளுக்கு அந்த ஒரு இயல்பு நிலை வரும் அப்படின்றத பத்தி இந்த இடத்துல சொல்லி போறேன், சொல்ல போறேன். பத்யுர் தேவி பிரணய சசிவம் வித்தி தீர்காயுஷோ மாம். திடீர்னு ஒரு குரங்கு வந்து எதிர வந்து பேசிட்டுனாக்க அப்ப சீதா பிராட்டி பயந்து போயிட்டான். இது என்னது, ராட்சசாலாம் அவாவா தலா தலா ஒவ்வொரு அதாவது வேஷத்தை இஷ்டத்துக்கு வேஷம் எடுத்துக்க முடியும், மாரீச்சன் மானவனா மாறி, இப்ப என்ன இது தெரியலையோ இல்லையோ, ராட்சசம் தானே மானக ஆனா அந்த மாதிரி இங்க இது குரங்கு வேஷத்துல வந்திருக்கோ என்னமோன்னு இந்த ஹனுமார் பேசச்சேயே சீதா பிராட்டி நடுங்கிறான். என்னதான் அவளுடைய சமாச்சாரத்தை சொன்னாலும், இது ராமனுடைய வம்சத்தை சொல்லி சொன்னாலும் கூட, பெருமையை சொல்லி சொன்னா கூட, தசரத சக்கரவர்த்தியினுடைய பெருமையை சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்தினால பயப்படுறான் சீதா பிராட்டி. அதே மாதிரி ஹம்சம் ஒரு பட்சி போய் எதிர நின்று பேச ஆரம்பிச்சதுன்னாக்க அவளுக்கு ஒரு பயம் வரலாமோ இல்லையோ, ஒரு விசுவாசம் எப்படி ஏற்படும்,
அப்ப அந்த இடத்துல குரங்கு எதிர வந்து நிக்கச்சு, அதாவது குரங்குன்னு சொல்றது என்னத்துக்காகன்னா ஹனுமான சொல்லி சொல்லச்சு, இது கனவா இது நனவா தெரியலையே அப்படின்னு யோஜனை பண்ணி பாக்குறார். கனவா இருந்ததுன்னா விபரீதம், கனவுல குரங்கு வந்தாக்க நல்லது இல்லை கெட்டது, கனவுல பாம்பு வந்தா நல்லது, ஆகையால அந்த மாதிரி எல்லாம் வரைச்சு இது கனவா நனவான்னு தெரியாத இருந்திருக்கிற ஒரு ஸ்திதி. அந்த மாதிரி இவளுக்கும் இப்ப ஹம்சம் போய் பேச ஆரம்பிச்சுட்டோம்னாக்க அப்போ ஒரு சந்தேகம் வந்துருமே, இது ராட்சசான்னு தான் மறுபடியும் ஹம்சரூபமாக வந்து பேசுறானா என்ன சொல்றான் என்னன்னு எல்லாம் தெரியாத போயிடுமே இன்னும் ஒரு சங்கை. இத அனுமார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகையால அவளுக்கு போதைய இந்த மாதிரி எல்லாம் அதிசங்க பண்ண வேண்டாம், அதாவது ராட்சசாலோ என்னமோன்னெல்லாம் நினைக்காதபடிக்கு அந்த ஒரு வார்த்தையிலேயே ஒரு விசுவாசம் ஏற்படுற மாதிரி நம்பிக்கை வர மாதிரி நீ பேசணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். இப்ப என்ன மாதிரி சொன்னாக்க அவளுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிச்சு, அதை இவரே சொல்லி கொடுக்குறேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஹம்சத்துக்கு சொல்லி கொடுக்குறேன். பத்யுர் தேவி பிரணய சஜீவம் வித்தி தீர்காயுஷோமாம். ஹே தேவி, நீ அவளை அட்ரஸ் பண்ணச்சேயே எப்படி கூப்பிடணும் தெரியுமா, தேவின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்ற. தேவி அப்படின்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான விஷயம், பூஜனியாள் அதாவது கௌரவத்துக்கு கௌரவம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பெண்பால்ல வாழ்ந்த இருக்கக்கூடிய கௌரவத்தை வெளிப்படுத்துற வார்த்தை தேவி அப்படின்னு சொல்ற ஒரு சப்தம். இப்ப லக்ஷ்மணர் வந்து நாகஞ்சானாமி கேஜூரே நகஞ்சானாமி குண்டலே ஹோபரே தபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்தநாத்னு லக்ஷ்மணர் சொல்லி சொல்றார். அந்த சீதா பிராட்டிய தன்னுடைய அம்மாவாகவே நினைச்சுண்டு வந்து அவர் இருந்த நாள் வரைக்கும் ராமரோட சீதா பிராட்டி இருந்திருக்கே நித்தியம் அந்த தம்பதிகள் ரெண்டு பேரையும் விழுந்து சேர்க்கிறது. சுமித்ர சொல்லி அனுப்புகிறான், ராமன் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம்னு சொல்லி சொல்ற. இந்த ராமனே யாருன்னு நினைச்சிருக்க, இவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். மாம் வித்தி மான்றது மகாலட்சுமி, ஜனகாத்மஜா அந்த சீதா பிராட்டிய மகாலட்சுமியாகவே பாவிச்சு நீ இருக்கணும் என்ன சொல்றதுனால அந்த லக்ஷ்மணருக்கு எப்படி பூஜ்ய தமையாக அதாவது பூஜ்ய அதாவது கௌரவம் மிக்கவளாக சீதா பிராட்டி இருந்தாலும் அதே மாதிரியாக தனக்கும் இந்த மகாலட்சுமியானவள் பூஜ்ய தமையாக இருந்திருக்கா, அதாவது ரொம்ப கௌரவம் மிக்கவளாக இருந்திருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். தேவின்னு அவளை சொல்றதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னவன இங்க ஹே தேவி அப்படின்னு சொல்றதுனால தேவின்னு சொன்னவனக்க தேவி கிருதாபிஷேகாயாம் அப்படின்னு அமர இதுல சொல்லி சொல்றது, அனுசாசனம் இந்த டிக்ஷனரி சொல்றதுல சொல்றது, அபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணின்றவளை தேவி அப்படின்ற விவகாரம் சொல்லி சொல்றோம், தேவின்ற விவகாரத்தினால சொல்லி சொல்றோம். தேவி கிருதாபிஷேகாயாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னால இப்ப இந்த இடத்துல ரொம்ப சீக்கிரத்திலேயே ராவணவதம் ஏற்பட்டு உனக்கும் ராமருக்கும் பட்டாபிஷேகம் நடக்க போறது, ஏற்கனவே ராமருக்கு நடக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு பரதன் வந்து சொன்னாலும் கூட இல்லை இல்லை என்னுடைய பிதிர்வாக்கிய நான் அப்பாவுனுடைய வாக்கியத்தை நான் பரிபாலனம் பண்ண போறேன், நான் 14 வருஷம் போயிட்டு வந்து நான் அப்புறம் நான் பண்றேன்னு தானே சொல்லி சொன்னேன், நான் ராஜ்ய சாசனத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்ன அப்படின்னால அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ல போற, உனக்கு சீக்கிரமாகவே நீ ராணியாக ஆக போற, பட்டாபிஷேகம் நடக்க போறது, அதை தெரிவிக்கிற ரீதியில தேவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது தான் இந்த ஹம்சம் வந்து சீதா பிராட்டிய இந்த தேவின்ற சப்தத்தை சொல்லி
மேல சந்தேகத்தை சொல்ல ஆரம்பிக்க போறது. தேவி பத்யுஹு பிரணய சசிவம் மாம் வித்தி. பத்யுஹு உன்னுடைய கணவனுடைய, பதி அப்படின்னா பாதீதி பதி ரட்சிப்பவன் பதி என்று சொல்ல சொல்ற. இப்ப மனைவியை ரட்சிக்கிறவன் பதி. ஏற்கனவே நீ சொன்ன ஹனுமானிடத்துல சொல்லச்சு, யதாச்ச சமஹாபாஹு மாம் தாரயதி ராகவஹம் அஸ்மாத் துக்காம்பு சம்ரோதாது சொந்தமா தாத்துமர்ஹசி அப்படின்னு ஹனுமானிடத்துல போய் சொல்ற. ஹனுமானிடத்துல கடைசியில சொல்லி சொல்ற, நீ எனக்கு ஒரு வாக் சகாயம் பண்ணினா போறோம், வாச்சா தர்மம் அவாப்புனிகின்னு சொல்லி. என்ன வாக் சகாயம் பண்ணணும் அப்படின்னா, நான் இங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன்றத நீ போய் அவரிடத்துல சொல்லு. யதாச்ச மகாபாகு மாம் தாரயதி ராகவஹா, நீ சொல்ற வார்த்தையில தான் இருந்துட்டு இருக்கு அந்த பெருமாள் என்ன ரட்சணம் பண்ற விஷயத்துல. இப்ப ஒரு கால் சீதா பிராட்டி சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா ராவணனுடைய அரண்மனையில அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பெருமாள் கிட்டே வராத போயிடுப்பாரு. சரி போய் தேனை ஓய்ஞ்சு போறா, என்ன வேணா பண்ணி போறா அப்படின்னு சொல்லி இருந்துட போறா. அப்படி இல்லை, சீதா பிராட்டி இந்த ராவணனுடைய அரண்மனையில அசோக வண்ணத்துல கணைக்கணை படுற துன்பங்களை அவளிட ராமரிடத்துல சொல்லி சொல்லி, யதாச்ச மகாபாகு மாம் தாரயதி அஸ்மாத் துக்காம்பு சம்ரோதாது சம்சமா தாத்து மர்கசி, இப்படிப்பட்ட ஒரு துக்க சமுத்திரத்திலிருந்து என்னை மீளும்படியாக பண்றதுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு அப்படின்னு சீதா பிராட்டி ஹனுமானிடத்துல சொல்லி சொல்ற. அதுதான் ரட்சணம். அதுக்காக தான் பதின்ற சப்தத்தை சொல்லி சொல்ற, உன்னுடைய துக்கத்தெல்லாம் போக்கடிச்சு இந்த துக்கத்திலேருந்து உன்னை மீளும்படியாக பண்றதுக்காக ராமர் சீக்கிரமாகவே வரப்போறேர் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக பத்யுஹு பதின்ற சப்தத்தை சொல்லி, ஹே தேவி பத்யுஹு உன்னுடைய கணவனுடைய அப்படின்னு, பத்யு தேவி பிரணய சஜீவம் வித்தி. பத்யுஹு பிரணய சஜீவம் வித்தின்னு சொல்ற, அவருடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமானவன் நான் பிரணய சஜீவம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரணயசிய சஜீவகா பிரணய சஜீவகா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதாவது பிரணயம்னா விஸ்வாசம் அர்த்தம். விஸ்வாச யோக்கியமாக இருந்திருக்கிற நண்பன் நான். பிரணயம்னா பிரேமையும் சொல்லும் விஸ்வாசத்தையும் சொல்லும். யாஞ்சா விஸ்ரம்பயோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மந்த்ரி சசிவன் சொன்னா மந்திரி சேஷி இவா எல்லாரையுமே சகாயம் சகாயனா இருக்கவா எல்லாத்தையும் சொல்றவான்னு சொல்லச்சு. அந்த ராமனுக்கு ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேமை, அந்த பிரேமைய வெளிப்படுத்துற விஷயத்துல விஸ்வசனீயமாக இருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சசிவன் நண்பனாக மந்திரியாக இருந்திருக்கிற நண்பனாக மாம் வித்தி என்னை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன் அப்படின்னா, யாரோ வந்திருக்கோம் நினைச்சுக்கோன்னு நினைச்சுக்காத அப்படின்னா, அங்க சொல்லச்சு சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் ஒரு சக்கியம் ஏற்பட்டது. அந்த சக்கியம் ஏற்பட்டதுனால சுக்ரீவனுடைய சாசனத்தினால ராமனுடைய சந்தேகத்தை கேட்டு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹனுமான் சொல்லி சொல்ற. வானராணாம் நராணாஞ்ச நராணாம் வானராணாஞ்ச கதம் ஐக்கியம் சமஜாயத, இவ ரெண்டு பேரும் ஒன்னாருதுன்றது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு ஒரு கேள்வி. இது இது ரெண்டும் எப்படி சாத்தியமாகும்? இது பெருமாள் ராமன், ராமன் மனுஷ, சுக்ரீவன் வந்து குரங்கு, இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கும் எப்படி இது சாத்தியமாகும்? ஒரு ஐக்கியம்ன்றது இருக்கு, நட்பு நட்பம்.
இந்த நட்பு எப்படி சாத்தியமாகும்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லச்சே ஏவம் தேவி சமஜாயத்தான்னு சொல்லி அந்த மொத்த விருத்தாந்தத்தையும் சொல்லி சொல்றேன். அங்க இப்ப ஹம்சத்துக்கும் ராமருக்கும் ஒரு நட்பு ஏற்படுறது. இந்த நட்பு ஏற்பட்டு தான் சச்சிவனாக இருந்துருக்கேன், தான் வந்து நட்பனாக, அதாவது ராமனுக்கு நண்பனாக உன்னிடத்துல வந்திருக்கேன் நானு சொல்லச்சே, அதை எப்படி ஹம்சத்துக்கும் ராமருக்கும் எப்படி ஒரு நட்பு ஏற்படுறது அப்படின்னா, ஹம்சத்தின் ஹம்சம் வந்து ராமருடைய கஷ்டத்தை பார்க்கறது, பார்க்கறதுனால ராமரிடத்துல ஒரு பிரீதி ஏற்படுறது. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்துருக்கா, அந்த பிரிவினால சீதா பிராட்டியினுடைய பிரிவினால வரக்கூடிய கஷ்டம், ஹம்சம் தன்னுடைய பேடையை விட்டு பிரிந்தாக்க என்ன கஷ்டம் வருமோ அந்த கஷ்டம் ராமனுக்கு வந்திருக்குன்றத இப்ப ஹம்சம் உணர்ந்ததுனால ராமனுக்கு எப்படியான ஒரு சகாயம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துருக்கு. ஆகையில பிரணய சச்சிவனாக ஆறு ஹம்ச பத்னி அந்த பேடை இருக்க, பேடைக்கும் ஒரு பெண்ணுக்கு தான் பெண்ணனுடைய கஷ்டம் தெரியும். சீதா பிராட்டி ராமனை விட்டு என்ன கஷ்டப்படுறா அப்படின்றத யாரால உணர முடியும்னா, புருஷாலால உணர முடியாது, பெண்ணால தான் உணர முடியும். அதுக்காக தான் அந்த பெண்ணாக இருந்திருக்கிற தானே தன்னை போல பெண்ணாக இருந்திருக்கிற ஒரு போக்கடிப்பதற்காக ஒரு கால விஷயம், கணவனை பிரிந்து இருந்தா கூட தன்னுடைய ஆணை விட்டு பிரிந்து இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பெண்ணனுடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் அந்த காரியத்தையும் அங்கீகரிக்கிறது பெண்ணா பேடையாக இருந்திருக்கிற அம்சம். இப்படி எல்லா விதமாகவும் ராமனுக்கும் ஹம்சத்துக்கும் ஒரு நட்பு நட்புன்றது ஏற்பட்டது. ஆகையால இது பிரணய சத்தியம் மாம் வித்தி, என்ன நீ என்ன நினைச்சிக்கணும் அப்படின்னாக்கா, ராமனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவனாகவும் விஸ்வசனீயமான ஒரு நண்பனாக மந்திரியாக, அதுவும் இந்த விஷயத்துல ஒன்னையும் சீதா பிராட்டியையும் ராமனையும் சேர்த்து வைக்கிற விஷயத்துல ராமனுக்கு பிராணதாரணம் இருக்கிறதுக்கும் சீதா பிராட்டியினுடைய பிராணதாரணத்துக்கும் காரணமாக இருக்கும்படியான விஷயத்துல நான் அந்தரங்கமான தோழன் என்பதை தெரியப்படுத்துற முன்ன இத போய் முன்ன சொல்லு அப்படின்னா, பத்யோர்தேவி பிரணய சஜீவம் வித்தி தீர்காயுஷோ மாம் தீர்காயுஷா பத்யுஹு, தீர்காயுஷாக இருந்திருக்கிற உன்னுடைய கணவனுடைய பிரணய சச்சிவன் நானு அப்படின்னு இந்த இடத்துல உபதேசம் பண்ணு. இந்த இடத்துல வந்து அம்சம் சொல்றது ராமனை தீர்காயுசுன்னு சொல்லி சொல்ற, எப்படி ஆயுகுன்றது ஜீவித காலத்தை சொல்றது ஆயுசுன்னு சொல்றத. இப்போ ராமர் சீதா பிராட்டிய விட்டுட்டு இந்த பத்து மாசமா ஜீவிச்சு இருக்கிறதே எத்தனையோ நூறு வருஷம் இருந்த மாதிரி எண்ணமா. இந்த சீதா பிராட்டிய முதல் முதல்ல ஹனுமார் பார்க்கறேன், ஹனுமார் பார்த்த உடனே துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர்த்தி வைதேகி சஞ்சேயம் அசிதேக்ஷணான்னு இந்த ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு ஒரு ஏற்பு, ரெண்டு பேருக்கும் ஒத்ததான ஒரு நிலை இருக்கு அப்படின்றத நினைச்சு பார்க்கிறேன். நினைச்சு பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்ற, துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஹீனோ இத நயா பிரபு தாரயத் ஆத்மனோ தேகம் ந துக்கேனாவசீததி. ராமர் எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்கேன், துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, ஏன் என்ன அப்படி என்ன பெரிய காரியம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட சீதைய விட்டுட்டு இவ்வளவு லட்சணத்தோடையும் இவ்வளவு குணங்களோடையும் சேர்ந்திருக்கிற சீதா பிராட்டிய விட்டுட்டு இன்னும் இந்த சரீரத்தோடு ராமன் இருக்கேர் அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து
துக்கேன் அந்த துக்கத்தினால சீதா பிராட்டியினுடைய பிரிவுனாலேயே உத்தர கணத்திலேயே இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிருக்கணும், போகாத இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னாக்கா பாமர் ஒரு பெரிய காரியத்தை தான் பண்றேன் அப்படின்னு ஒரு அதுக்கு அந்த இந்த இடத்துல தீர்காயுஷகான்னு சொல்லத்த என்னன்னா அந்த ராமன் இருக்கிறது என்ன அப்படின்னா சீதாம் வினா மகாபாஹு முகூர்த்தம் அப்படி ஜீவதி துஷ்கரம் குருதே ராமஹா எய்மாம் மத்தகாசினீம் சீதாம் வினா மகாபாஹு முகூர்த்தம் அப்படி ஜீவதின்னு சொல்றது இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி சொன்ன அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப எப்படி ராமர் ஜீவிச்சுட்டு இருக்கேருன்னு ஒரு சந்தேகம் வருது. சீதா பிராட்டி அங்க இருந்தாலும் கூட ராமருடைய எண்ணம் முழுக்க முழுக்க சீதா பிராட்டி விஷயமாகவே இருக்கிறபடினாலதான் ராமனுக்கு ஒரு ஜீவன்ன்றது இருந்துருக்கு, அவர் ஜீவிச்சிருக்கே. இல்லைன்னா ராமர் ஜீவிச்சிருக்கவே மாட்டே. எங்கோ ஒரு இடத்துல சீதா பிராட்டி இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றது. நூனம் அமைவ சோகேன சவீரோ லக்ஷ்மணாங்கிரஜா தேவலோக மிதோ யாத்தா தியக்வா தேவம் மகிதலே. சீதா பிராட்டி ராமரை பத்தி கேட்கிற வார்த்தை அனுமான் இடத்துல கேட்கிற. நான் நினைக்கிறேன் மமைவ சோகேன என்னுடைய பிரிவாற்றாமையினால சீதா பிராட்டி ராவண தூக்கி போயிட்டான், சீதா பிராட்டி இல்லைன்றதுனாலயே ஒரு கால் ராமரும் இந்த தேகத்தை விட்டுட்டு தேவலோகத்துக்கு போயிட்டாரோ போயிட்டு இருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன்னு இதெல்லாம் சீதா பிராட்டி சொல்லி சொல்ற. இப்ப இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா இது மொத்தமே இந்த இடத்துல தீர்காயுஷாக ராமர் இருக்கார், தீர்காயுஷா பத்யுகுன்னு சொல்றதுனால ராமனுக்கும் சீதைக்கும் ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் பிரீத்தி விசேஷம் இது தெரியப்படுத்துறது. ராமருடைய இருப்பு அனுமான் போய் சொல்லி சொல்ற மாதாது ஊர்தன் நதியினிஷேன்னு ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் ஜீவிக்க மாட்டேன்னு சீதா பிராட்டி சொல்லியிருக்கா. ஒரு மாசத்துக்குள்ள நாம சீதா பிராட்டிய ஐக்கிண்டு வந்துடணும், ராவணன் வதம் பண்ணி ஐக்கிண்டு வந்துடணும், அப்படி பண்ணிட்டாக்கா சீதா பிராட்டி இருப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. அந்த அனுமானுடைய வார்த்தையினால தீர்காயுத்தாக இருந்திருக்கேன்னு இதானியம் அப்படி ஜீவதி இப்பவும் ஜீவதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் எதுக்கு பண்ணணும். இப்படி பல அர்த்தங்கள் இந்த தீர்காயுக்கோன் பத்தியோர் தேவி பிரணய சதீபம் வித்தி தீர்காயுஷோ மாம் மனகம் சந்தேகமந்த. அவர் சொல்ற சீதா பிராட்டி சொல்றாம் ஹரியாம் வசதியும் யாகம் தனவினம் மூர்த்தமபி ரட்சாமி ஜீவிதம் பாபஜீவிதா காச்சமே ஜீவிதே ஸ்ரத்தா சுகேவா தம் பிரியம் வினா பர்த்தாரம் சாகராந்தாயாக வசுதாயாக பிரியம் வதம். சீதா பிராட்டி வெறுத்துக்கிறார், நான் ஜீவிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வெறுத்துக்கிறார். திங்மாம் நாரியாம் அசதி என்ன போய் என்ன சொல்றது, அந்த கௌரவம் இல்லாதவளாக இருந்துருக்க தேனவினா கிருத்தா இந்த ராமனோட இருக்கிற வரைக்கிலும் தான் இவளுக்கு ஏற்றம். ராமனை விட்டு பிரிஞ்சு இருந்தாய் போச்சுனாக்க அப்ப அவளுக்கு ஏற்றம் போயிட்டு மொத்தம் போயிட்டு அப்படின்னா முகூர்த்தமே ரட்சாமி ஜீவிதம் பாப ஜீவிதா இத திரிஞ்சு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே முகூர்த்தமே ரட்சாமி ஒரு முகூர்த்த காலம் கூட என் பிராணனா ரட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பாபம் பண்ணினாதான் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுமா, பாபம் பண்ணலைன்னாக்க கணவன் மனைவியும் எப்பவும் சேர்ந்தே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப ஏதோ ஒரு பிரகாரத்தினால பிரிவு வந்ததுன்னா அந்த பிரிவுக்கு காரணம் நம்மளுடைய பாபம்தான். இப்படி பாப ஜீவனத்தை நான் இதுக்கு மேல நான் வேணும்னு ஆசைப்படுறேன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லி சொல்ற. முகூர்த்தமபி ரட்சாமி ஜீவிதம் காச்சமே ஜீவிதே ஸ்ரத்தா சுகேவா தம் பிரியம் வீணா நான் ஜீவிச்சு நான் என்ன பண்ண போறேன் நானு ராம இல்ல நான் சுகமா இருக்க போறேன் ராவணனுடைய இதில் வரச்சே ரொம்ப
சௌக்கியமா இருக்கலாம், ராவணன் அந்தப்புறத்துல என்னையே ராணியா வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாக்க, அப்போ அதுல என்ன சுகம் வரப்போறது? ராமன் இல்லாத சுகம் ஒரு சுகமா எனக்கு? ஆகையால காச்சமே ஜீவிதே சிரத்தா சுகேவா தம்பிரியம் வினா பர்த்தாரம் சாகராந்தாயாக வசுதாயாக பிரியம் வதோன்ல. இந்த சமுத்திரம் வரைக்கும் இருக்கிற மொத்த தேசமே எனக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கூட எனக்கு என்ன லாபம் வரப்போறது? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போ அந்த ஜீவிதத்துக்கே கஷ்டப்படுறவளாக இருந்துருக்கா, பிராணனையே விட்டு விடுற மாதிரி இருந்துருக்கா. இந்த நிலையில அவளுக்கு ஒரு விசேஷம் வரணும், அவளுக்கு ஒரு ஜீவாத்துவாக அந்த பிராணம் நிலைக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும் இல்லையா? அததான் சொல்ற இந்த இடத்துல. ஜீவா துந்தே ததமனகம் தஸ்ய சந்தேகமந்த. உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக, உன்னுடைய பிராண ரக்ஷணத்துக்காக உண்டானதான ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை ஒரு விருத்தாந்தத்தை நான் தாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இது ஒன்றும் கடிதாச்சிலாம் எழுதி கொடுக்கல, இதுல இந்த ஆண்டு இதுல வந்து பத்திரம்னா ஓலை எழுதி கொடுக்கல, என் மனசுல சொல்லியிருக்கிற ஒரு சமாச்சாரம் இது. இந்த சமாச்சாரத்தை இது ஜீவாத்து உன்னுடைய உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை நான் தாங்கிட்டு நான் வந்திருக்கேன். ஜீவாத்தும் மாம், உனக்கு ஜீவாத்தே ஜீவாத்தும். ஜீவாத்து அப்படின்னு சொன்னாக்க அதாவது ஜீவன ஔஷத்தம்னு அர்த்தம். ஜீவனம் பிழைப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு மருந்துக்கு ஜீவாத்துன்னு பேரு. இப்ப இதுதான் வந்து உனக்கு விசேஷம். ஜீவா சுந்தே ததத மனகம் சத்ய சந்தேகமந்தாம். கிமாக சீதா ஹனுமன் தத்வத கதையாத்யமே ஏதேன கலு ஜீவிஷ்யே பேடதே நாதுரோ யதா சொல்லி சொல்ற. இங்க ராமர் துக்கப்பட்டு இருக்கார், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அப்போ கட்டப்பட்டு இருக்கச்சே ஹனுமார் இந்த சமாச்சாரத்தை வந்து சொல்றார், திருஷ்டா சீதான்னு சொல்லி சொல்றார். நான் சீதைய பார்த்தேன்னு சொல்ற, சீதைய பார்த்தேன்னு சொன்ன மாத்திரத்தோட நிற்காத அப்ப ராமர் திருப்பி திருப்பி கேட்கிற, கிமாக மமபாமினின்னு அவ என்ன சொன்னா என்ன சொன்னா, சீதா பிராட்டி என்ன சொன்னா என்ன சொன்னான்னு மொத்தத்தையும் சொல்லுன்னு. கிமாக சீதா ஹனுமன் தத்வத கதையாத்யமே, இப்ப என்னை பத்தி என்ன சீதா சொன்னா என்னன்றத நிஜமா ஒரு வரி விடாத, ஒரு பதம் விடாத மொத்த விஷயத்தையும் சொல்லு. இப்ப அது என்ன ஆகும், அது சொன்னது என்னத்துக்காக அப்படின்னாக்க, ஏதேன் கல ஜீ விஷயம் பேசதேன ஆத்துரோ யதா, நோய்வாய்ப்பட்டவன் மருந்துனால ஜீவிக்கிற மாதிரி சீதா பிராட்டி சொன்ன வார்த்தைய நான் வந்து அதை கேட்டு கேட்டு என்னை பத்தி சொன்னா என்ன பத்தி சொன்னான்றதை பற்றி அதை கேட்டு எனக்கு ஒரு சந்தோஷப்படும், நான் அதனால நான் ஜீவிச்சுப்பேன் நானே அப்படின்னு ராமர் சொல்றேன். அந்த மாதிரியாக உன்னுடைய சந்தேகம் எப்படி ராமனுக்கு ஒரு ஜீவாத்துவாக இருந்துருக்கோ அதே மாதிரி தான் இப்ப ராமர் சொல்ற சந்தேகம், நான் சொல்ல போறது ராமர் இந்த சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சேர்னு நான் சொல்ல போற சந்தேகம் இருந்துருக்க அது உனக்கு ஜீவாத்துவாக இருக்கட்டும், இது உன்னுடைய உன்னை உயிர்ப்பிப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பத்யுர் தேவி பிரணய சஜீவம் வித்தி தீர்காயுஷோமாம் ஜீவாஹ துந்தே ததத மனகம் தஸ்ய சந்தேகமந்தஹம் சூராணாம் யஸ்ஸரதுபகமே வீரபத்னிஹி வராணாம் சம்மாஹனார்ஹம் சமயமோசிதம் சோசஜேத் கூஜிதை ஸ்வைஹி. இதுக்கு மாத்திரம் இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற, இப்ப ஹம்சம் இந்த ஹம்சம் மாத்திரம் விஷயத்தை சொல்லி சொல்றேன், கேவலம் அகம் நான் மாத்திரம் இந்த மாதிரி நல்ல சமாச்சாரத்தை சொல்லி சொல்றோம்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய கணவராக இருந்து இருக்கிற ராமனுடைய சந்தேகத்தை நான் மாத்திரம் கொண்டு வரேன்னு இல்ல,
எங்களுடைய சமூகமே இந்த மாதிரிதான், இந்த மாதிரி நல்ல வீர பத்னிகளுக்கு நல்ல சமாச்சாரத்தை சொல்லக்கூடியதாக என்னுடைய சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்ற. மயிலுக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். மழையோட மேகத்தோட கணக்கு இருந்ததுன்னாக்க அப்போ அந்த துளிர்ந்த மழை வர சன்னிவேசத்துல மயிலெல்லாம் சந்தோஷமாக அது நர்த்தனம் பண்ணும், எல்லாம் பண்ணும். ஹம்சத்துக்கு மழை காலம்னா பிடிக்காது, அந்த மழை காலம் மட்டும் ஒதுங்கி போயிடும், எங்கன்னா ஓரத்துல போய் இருந்தோம். மழை காலம் முடிஞ்சு சரத்காலம் அப்படின்னாக்க வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலம் வரச்சே அப்போ ஹம்சத்துக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ ஹம்சம் மட்டும் சப்திக்கும், இந்த ஹம்சம் ஆண் பேடை எல்லாமே சேர்ந்து சப்திக்கும். இந்த சப்திக்கிற சப்தம் இருந்திருக்க வீர பத்னிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கான். சரத் உபகமே சரத்காலத்தினுடைய ஆரம்பத்துலன்னு அர்த்தம். சரத்காலம் வரச்சு வீரபத்னி வரானாம், வீரபத்னிகளுக்குள்ளேயே சிரேஷ்டாளாக இருந்திருக்கிறவா யார் இருக்காளோ, அதாவது உத்தமமான வீர பத்னிகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் ஒரு சந்தேகத்தை சொல்லி சொல்றது. உன்னுடைய பர்த்தா இந்த லோகத்துல இருக்கிற மீதி ராஜாக்களோட யுத்தம் பண்ணி பெரிய ஒரு நிலையை அடைவதற்கு உண்டான சமயம் இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா. ஆகையால வீரபத்னி விஷயத்துல அத்தியுத்தமும் வீரபத்னியா இருக்கிறவாளுக்கு இந்த சரத்கால ஆகமம்ன்றது யுத்தம் பண்ணுவதற்கு ஏற்ற சமயம். ஆகையால இது எல்லாரும் வீரர்களுக்கெல்லாம் யுத்தம் பண்ண போகலான்னு சொல்ற சமயமா இருக்கு. அதே சமயத்திலேயே இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்ன, அப்படி வீர பத்னிகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் உன்னுடைய கணவர்லாம் யுத்தம் பண்ணி ஜெயத்தை வச்சு ஜெயகோஷம் பண்ணிட்டு வர்றது இருக்க ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் தெரியப்படுத்த ஒரு விஷயம். இப்ப தன்னுடைய கணவன் எதிரிகளை வென்று ஜெயித்து அதனால வரக்கூடிய ஒரு ஜெயகோஷத்தை ரசிக்கிறவா யாருன்னா வீர பத்னியா இருந்திருக்கிறவா. அவீர பத்னியா கணக்கு இருந்தாள்னாக்கா அவ என்ன நினைப்பா அப்படின்னா, தன் கணவன் யுத்தத்துக்கு போனான்னா தோத்துட்டு வராதே போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு ஒரு கஷ்டம் துக்கம் வரும். ஐயோ சரத்காலம் வந்துட்டேன், இது யுத்தத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்து என் கணவன் போயிட்டான்னாக்கா அவன் திருப்பி மீண்டு வருவனோ வரமாட்டானோ இந்த பிரிவு வரப்போறதேன்னு விசாரப்பட போறிய ஒரு சன்னிவேசம் அவீர பத்னிகளுக்கு. வீர பத்னிகளுக்கு இது ஒரு சரியான தருணம், இது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சமயம் அது. ஆகையால சீதா பிராட்டி உத்தமமான வீர பத்னியா இருக்கிறபடினால ராவண வதம் பண்ணி ஒன்ன அழிச்சும் போறதுக்கு உண்டான ஒரு சன்னிவேசம் வந்திருக்குன்றத நினைச்சு அதை சூச்சிப்பிக்கிற சமூகத்தை சேர்ந்தவன் நானு அப்படின்னு ஹம்சம் சொல்றதாக அர்த்தம். ஏன்னா இவ ஒரு வீர பத்னியா இருக்கவேதான் சரைத்து சங்குலாங்கிருத்தா அப்படின்னு சொல்லி மாநயே ஜெதி காக்குஸ்தகா தத்திய சதிருஷம் பவேத்னு சொல்ற. தன் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினும் தன்யா பச்சந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு ஏதோ இப்படி சிம்மம் மாதிரி நடக்கக்கூடிய அந்த கம்பீரமான ராவண பாக்கியம் பண்ணவாள்லாம் பார்த்துட்டு இருக்கா, நான் பாக்யஹீனையா இருந்துட்டு இந்த அசோக வனத்துல அழுதுண்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சீதா பிராட்டி சொல்றா. அப்ப ஹனுமான் சொல்றேன் என் முதுகுல ஏறிக்கோ இப்பயே கொண்டு விட்டு வர்றேன்னு சொல்லி சொல்றேன். அப்பதான் சொல்லி சொன்ன, ஐயோ உன் குரங்கு புத்திய நீ காண்பிச்சுட்டையே அப்படின்னு சொல்லி சொல்ற. இவ்வளவு உண்டா இருந்திருக்கிற ஹனுமா உன் தள்ள நான் இவ்வளவு பெரியவளா நான் இருக்கேன், நான் எப்படி உன் மேல ஏறிக்க முடியும், உன்னை எப்படி ஏற்றி போக முடியும் அப்படின்றது தெரியாத பேசிட்டுய கபித்வத்தை காண்பிச்சுட்டையேன்னு சொன்ன. உடனே தான் பெரிய ரூபத்தை எடுத்து காண்பிக்கிறேன் ஹனுமா, இவ்வளவு பெரிய ரூபத்தை காண்பித்த உடனே உன் மேல நான் ஏறிண்டு வந்தேன்னாக்க எங்கேயானா வழியில விழுந்துட்டேன்னா உனக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும், எனக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும், இது வீணா போயிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பரபுருஷன் மேல ஏந்து வருதுன்றது பதிவிரத்தைக்கு அவளுடைய சம்பந்தம்ன்றது இச்சையா விரும்பி ராவணன் தூக்கம் வந்தானே அப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டாக்கா, அப்ப ராவணன் தூக்கம் வரைச்சு அது அனிச்சையாக நடக்கிறது, தாம் விரும்பி நடக்கல. அது இங்க விரும்பி ஹனுமான் மேல ஏறி உட்காந்து உட்காந்துக்கிறதுன்றது
இது ஒரு பதிவிரத்தைக்கு லட்சணம் இல்ல, ஆகையால வரமாட்டேன்னு சொல்லி சொன்ன. இது ரெண்ட காட்டிலும் மூணாவது சொல்லி சொல்ற ஒரு குரங்கு தூக்கி வந்துதான் ராமனுடைய பத்னியன்னு சொல்லி ராமனுடைய வீரத்துக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது. அதுக்காக நான் சொல்றேன், நானு ராமர் வந்து இலங்கை பாழாளாக பண்ணி என்னை அழைச்சு போனாதான் அப்ப எனக்கு வந்து இது தத்து சதிருஷம் பவேட்டன்னு, அது ராமனுக்கு உகந்ததாக இருக்கும் எனக்கும் உகந்ததாக இருந்துருக்கும், ஆகையால அப்படி யுத்தம் பண்ணி ஆயிச்சும் போனோம்னு சொல்லியிருக்க. அந்த வேலை இப்ப வந்துருத்துன்னு நாங்க எல்லாம் போஷணம் பண்றோம். ஒரு சமயம் அந்த வர்க்கத்தை சேர்ந்தவ நீ ஒரு வீர பத்னி, ராமர் ஒரு வீரன், அந்த ராவணன் வதம் பண்ணி ஒன்னு அழிச்சுட்டு போற வேலை இப்ப வந்திருக்குன்றத சூச்சனம் பண்ற சமூகத்தை சேர்ந்தவர்களாக நாங்க இருந்துருக்கோம். சூராணாம் சரதுபகமே வீரபத்னி வராணாம், சூராணாம் வீரபத்னி வராணான்ட்டு ரெண்டு பேருக்கும், சூரர்களாக இருக்கிறவர்களுக்கும் இது இந்த சரத்காலம் வந்திருக்கிறதுன்றதும் சூச்சிப்பிக்கிறது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வீரபத்னிகளுக்கும் இது ஏற்படுறது. சம்மானார்ஹம் சமயமுச்சிதம் சூசஜே கூதிதை ஸ்வைஹி, அவ எல்லாரும் கொண்டாடுறது. இதுல கோழி கூகுமால் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாத்திரத்துல ஒரு இது, அதுல ஒரு வியாக்கியானம், ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். என்ன அப்படின்னா, கண்ணன் ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறான் அந்த ஆயுர்பாடியில் இருக்கிற திருவாயுர்பாடியில் இருக்கிற வாழ்க்கையில் தன்னுடைய மகிழ்ச்சிகளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன். ஒப்பந்தம் என்னன்னாக்க, இந்தந்த யாமத்தில் இவா இவாளோட இருப்பேன். இப்போ இன்னைக்கு முதல் யாமத்தோட ஒருத்தோட இருப்பேன், ரெண்டாவது யாமத்தோட ஒருத்தையோட இருப்பேன், மூணாவது யாமத்தோட ஒருத்தையோட இருப்பேன்னு சொல்லி சொல்றது. யாமக்கோழி ஜாமக்கோழின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஜாமத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு யாமம்ன்றது சமயத்தினுடைய ஒரு அளவு அது. ஆகையால இந்த நாழி வந்துட்டுன்ற அந்த ஒவ்வொரு யாமத்துக்கு ஒரு வாட்டி தான் அது சப்திக்கும், அது ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் யாமத்துக்கு யாமம் சப்திக்கும். இப்ப அந்த யாம கோழி, இப்ப எனக்கு மூணாவது யாமத்துல இந்த ஆத்துக்கு கண்ணன் வரையன்னு சொல்லியிருக்கேன்னாக்க, அவள் நினைச்சுட்டு இருப்பாளாம் எப்ப அந்த மூணாவது யாமம் வரப்போறதுன்னு. அந்த அவ மேல மேல நினைச்சுட்டே இருக்க போறா. அப்ப அந்த மூணாவது எண்ணின்றே இருந்துட்டு இருக்கு போறா, ஒரு யாமம் ஆச்சு, ரெண்டு யாமம் ஆச்சு, மூணாவது யாமத்துல அந்த மூணாவது யாமத்துக்காக எப்ப கோழி கூவ போறதுன்னு, கோழி கூவுமால் அப்படின்னு அவ எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கா. மூணாவது யாமத்துல கண்ணன் வந்துட்டேன், கண்ணன் வந்த பிற்பாடு கண்ணனோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. நாலாவது யாமம் வரத்துக்கு ஒரு கோழி கூவிடுச்சுனாக்க, இப்ப தன்னோட இருக்கிற காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது யாருக்காலும் அவளோ அந்த இடத்துக்கு அந்த அடுத்த வீட்டுக்கு கண்ணன் போயிடுவோம். இப்ப கோழி கூவுமா, ஐயோ கோழி கூவிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி விசாரகிரஸ்தமாக ஆறுது. எந்த ஒரு ஜாமக்கோழியினுடைய சப்தத்தை இதுவரைக்கும் எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்காளோ அந்த சப்தமே நாலாவது யாமத்துக்கு உண்டானதாக வந்துட்டோம்னாக்க இவளுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக ஆயிடுறது. இப்ப அந்த மாதிரி ஜாமக்கோழியினுடைய சப்தம் மாதிரி இல்ல, என்னுடைய சப்தம் வீரன் வீர பத்னி ரெண்டு பேருக்குமே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சூராணாம் வீரபத்னி வராணாம் சம்மா நார்வமாக இருந்திருக்கிறது, எல்லாருமே கொண்டாடக்கூடியதாக இருந்திருக்கிறது எங்களுடைய சப்தங்கள். ஆகையால உனக்கு க்ஷேம சமாச்சாரத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் வர்றது இந்த சமாச்சாரம் உங்களுக்கு ஜீவாத்துவாக பிராணதாரணத்துக்கு ஏற்றதான சமாச்சாரம் ஒண்ணு, அதோட மாத்திரமில்ல உங்க எல்லாருமே கொண்டாடுற மாதிரி, ராமனும் கொண்டாடுற மாதிரி, நீயும் கொண்டாடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொண்டாடுற சப்தத்தை உடையவர்கள் நாங்கள்லாம். ஆகையால எங்களை நீங்க சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்கு நாங்கள்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இருந்திருக்கோம், அந்த வம்சத்தை சேர்ந்தவர் நாங்கள் என்று அதையும் சேர்த்து சொல்லி சொல்றான் இந்த இடத்துல. அப்போ இந்த சூச்சனம் மூலமாக சீதா பிராட்டிக்கு ஒரு நல்ல சந்தேகம் வரப்போறது.
சீதா பிராட்டி சீக்கிரத்திலேயே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தேவியாக ஆக போறா. தேவின்ற சப்தத்தினால, பதிகின்னு சப்தத்தை சொல்றதுனால, சீதா பிராட்டிக்கு ரட்சகான்னு அர்த்தமாகறதுனால, சீதா பிராட்டிக்கு இப்ப வர்ற கஷ்டங்கள் எல்லாமே போய் அதுல இருந்து ஒரு ரட்சணம் ஏற்பட போறது. இப்ப சொல்ல போற சந்தேகம், ராமர் சொல்லி அனுப்பிச்ச சமாச்சாரம், சீதா ஐயோ தன்னுடைய வாழ்வையே நிந்திக்கின்றிருக்கிற சீதா பிராட்டிக்கு ஒரு உயிர்ப்பிப்பதாக இருக்க போறது இந்த சந்தேகம். நான் மாத்திரம் இப்படி நல்ல வார்த்தை சொல்றேன்னு இல்லை, ஒன்ன மாதிரி வீர பத்னிக்கும் வீரர்களுக்கும் எங்களுடைய சப்தம்ன்றது, இந்த ஹம்ச துவனின்றது எப்பவுமே கேமத்தை சொல்ற ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் எதிர்நோக்கிற விஷயம்தான் இது என்று இந்த ஸ்லோகம் மூலமாக அற்புதமாக சுவாமி தேசிகன் ராமனுடைய சந்தேகத்தை தெரிவிப்பதற்கு ஒரு பூர்வ பேச்சிக்கையே சொல்றார். நம்ம எல்லாருக்கும் ஜீவாத்துவாக இருந்திருக்கிறது அந்த சீதா பிராட்டியினுடைய கடாட்சம், அது மூலமாக வரக்கூடிய ராமனுடைய அனுகிரகம், அதையே நாம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பத்யுர்தேவி பிரணய சதிவம் வித்தி தீர்காயுஷோ மாம் ஜீவா துந்தே ததமனகம் தஸ்ய சந்தேகமந்தாம் சூராணாம் யச்சரதுபகமே வீரபத்னி வராணாம் சம்மானார்ஹம் சமயமுசிதம் சூசயேத்கூஜிதைத்வைஹி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.